दनमिन्द्रो बृहस्पतिर्वरुणं दधमस्तु ते अनुग्रहरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहे तन्नो वास्तु पुरुष प्रचोदयात् आदित्यादि नवग्रहदेवताभ्यो नमः அவ தங்கச்சிக்காக தான் இந்த தியாகத்தை பண்ற. இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. அவ மனசை இவங்க புரிஞ்சுக்கணும். மகா யஜமானஸ்ய குல தேவதா கிராம தேவதா நகர தேவதா யோ நமஹ அனந்த கோடி பிரார்த்தனை பிரதட்சண நமஸ்காரானே சமர்ப்பயாமி ஆதித்யாகன சோமாய மங்கதாய குலாய ச குரு சுக்ரோ சனிப்பெச்சா ராகவே ஏதவே நமஹ எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்க கூடாது நாடகம் விட மாட்டேன் அம்மா நீங்களும் வந்து நவதானியத்தையும் பாலையும் சேருங்க வாங்கம்மா ஹா கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் என் தங்கச்சி உசிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாம இருக்க இவங்க ரெண்டு பேர் மனசையும் எப்படியாவது நீதான் மாத்தணும் வாங்கோ ஆளுக்கு ஒரு கைய பிடிச்சு இந்த பந்தக்கால் நடுங்கோ வாங்கோ பிடிங்கோ சேர்த்து பிடிச்சுக்குங்கோ இந்த பள்ளத்தல வேங்குமா சதமானம்பவதி சதாகிட் புருஷசதேந்திரகே ஆயுஷேவேந்திரகே பிரதிட்டதி ஸ்தம்பராஜாய நமஹ ஸ்தாபித ஹவனகாலே திதிவார நட்சத்திர லக்ன யோக கரணாதிபிஹ சுபமுஹூர்த்ததாஸ்து திபவந்தஹ மஹாந்தஹ அனுக்ரண்வந்து சுபமுஹூர்த்தோஸ்து சுபட்டிதமஸ்து லோச்சனோ ரோச்சமானோபனோபவான கல்யாணா தனம் தாண்டியம் வசும் பகபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு ஸ்தம்பராஜாய நமஹ ஸ்தம்பமூர்த்தயே நமஹ ஸ்தம்பதேவதாப்யோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமஹ ஸ்தம்பராஜாய நமஹ சர்வமங்கள ஆரதி தேவதாப்யோ நமஹ கற்பூர நீராஞ்சனதையும் தரடியாமி சூரிய தேவதாப்யோ நமஹ கற்பூர நீராஞ்சனம் சந்தரடியாமி எடுத்துக்குங்கோ நீங்கள் எடுத்துக்குமா ஐயா இந்த லோகத்துல அக்காவே தம் புருஷனை தங்கச்சிக்கு சந்தோஷமா விட்டு கொடுக்கறத இப்பதான் நான் பாக்குறேன் பெண்கள் புதுமை பண்றதா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இங்க இப்பதான் பாக்குறேன் வாழ்க உன் புகழ் வளர்க உன் பெருமை நமஸ்காரம் வரேம்மா சரி கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நாளைக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நாளை மறுநாள் கல்யாணம் இப்படி மசமசன் என்ன வேலைக்கு ஆகாது தலைக்கு மேல வேலை இருக்கு நீங்க ரொம்ப நேரம் வெளிய நிக்க கூடாது முதல்ல உள்ள போங்க சித்தப்பா பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்ட இன்னைக்கு வாங்க வர சொல்லிருந்தாக போய் வாங்கிட்டு வந்துறீங்களா நானும் அத்தையும் போய் பொண்ணு மாப்பிளைக்கு தேவையான நகை புடவை அதுவும் முக்கியமா தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்துறோம் எனக்கு வேற ஜோலி இருக்காதா என்னால எல்லாம் பத்திரிக்கை வாங்க போக முடியாது பரவால சித்தப்பா இது என் தங்கச்சியோட கல்யாணம் நானே எல்லா வேலையும் பாத்துக்கறேன் அத்தை நீங்களாவது என் கூட வரீங்களா என்னம்மா இப்படி கேக்குற வாமா போலாம் ஆ போ போ ஜாடி கேத்த மூடி போ ஓ மறுமலோட சேர்ந்து கூத்தடிக்க நீயும் போ ஏம்மா இவ மனசு மாறாம வேகமா போறத பார்த்தா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்திடுவாளோன்னு பயமா இருக்கு ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்து மாமா உன்னை வேண்டா கொன்றவா ஒரு உப்படி ஏதாவது சொல்லுவன் பார்த்தா நீலா ஒரு மாமாவா
போடா, நீ சரியான பொண்டாட்டி தாசனா இருக்கிய. ஐடியா குடுக்கணுமா? ஐடியா முட்டாப்ப. மருமகளே, ஓ புருஷன் அந்த அமுதாப கொண்டே தீர்வேன்னு கங்கண கட்டிக்கிட்டு திரியுறாமா? என்ன பணம் எடுத்துட்டு வர சொன்னதே ஒரு துப்பாக்கி வாங்குறதுக்கு தாமா? அத வச்சு நாளைக்கு மண்டபத்துல அமுதாவை போட்டு தள்ள போறானாமா? நான் அம்புட்டு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லம்மா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, எனக்கு இருக்கிறதே ஒத்த ஆம்பளை புள்ள. அவனை என்னால பறி கொடுக்க முடியாதுமா. ஓ வயித்துல வளர்ற குழந்தை அப்ப இல்லாம பிறக்க கூடாதுமா. இங்க பாருமா, நீ எப்படியாவது அவன் மனசை மாத்தி இந்த ஊரை விட்டு கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுமா. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்கம்மா. பாருமா, இப்ப அமுதாவை பழி வாங்குறதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லம்மா. நம்ம குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது மருமகளே, அதுதான் முக்கியம். முதல்ல அவன் இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்து ஏதாவது கிறுக்குத்தனம் பண்றதுக்குள்ள நீ போய் அவன் மனசை மாத்தி எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுமா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. நீ தாமா என் பிள்ளைய காப்பாத்தி கொடுக்கணும். மாமா நீங்க பயப்படாதீங்க மாமா, நான் போய் அவர்கிட்ட சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறேன். நான் முதல்ல போய் அவரை பார்த்து பேசிட்டு வரேன். போமா, ஏதாவது பேசி அவன் மனசை மாத்தி எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுமா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதுமா. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சது. பத்திரிக்கை வாங்கியாச்சு, உங்களுக்கு பட்டு வேஷ்டி சட்டை எல்லாம் எடுத்தாச்சு, உனக்கு நிச்சயதார்த்த புடவை முகூர்த்த புடவைன்னு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி புடவை வாங்கணும்னு அத்தை ஆசைப்பட்டாக. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி புடவை. நீ புருஷனையே ஒரே மாதிரி பாத்துட்ட, இதுல புடவை ஒரே மாதிரி எடுத்ததுல என்ன ஆச்சரியம் இருக்கு? சரி, எல்லாமே நல்லா இருக்கான்னு பாருங்க. எனக்கு நேரமே இல்ல. முதல்ல கோயிலுக்கு போய் பத்திரிக்கைய சாமி முன்னால வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கவும் ஆரம்பிக்கணும்ல. ஏன் அமுதா, எப்படியும் இந்த கல்யாணத்தை நடத்துறதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட. நீ கண்டிப்பா உன் மனசை மாத்திக்க போறதில்ல. அதுக்குன்னு பத்திரிக்கை கொடுத்து ஊரை கூப்பிட்டு மண்டபத்துல வச்சுதான் கல்யாணம் பண்ணணுமா? சிம்பிளா யாருக்கும் தெரியாம நமக்குள்ளே பண்ணிக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம நம்ம குடும்பமானோம் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படணும். இதுல என்னங்க அசிங்கப்பட வேண்டியது இருக்கு? யாருக்கும் தெரியாம ரகசியமா பண்ணாதான் அது அசிங்கம். நாளைக்கே யாராவது உங்களை ஒரு கேள்வி கேட்டு உங்களை தப்பா நினைச்சுட்டா? அதான் ஊரை கூப்பிட்டு என்னோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது, இவகுதான் என் தங்கச்சி புருஷன்னு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். என்னால உங்களை யாரும் தப்பா நினைக்க கூடாது. அப்போ உங்க குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிட போறேன்னு சொல்லு. அதான் உங்க அப்பச்சி, அண்ணன், தம்பி இவங்க எல்லாரையும், முக்கியமா உங்க அண்ணிய கூப்பிடுவல்ல? இல்லங்க, அவங்க யாரையும் நான் கூப்பிட போறது இல்ல. அவங்க மண்டபத்துக்கு வந்தா தேவையில்லாம என் மனசதான் கலக்க நினைப்பாக. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு யோசிப்பாக. அவங்களா விஷயம் தெரிஞ்சு வந்தாங்கன்னா நான் சமாளிச்சுப்பேன். அப்போ உனக்கே இது தப்புன்னு தெரியுது. அவங்க வந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு பயப்படுறேன். தப்புன்னு இல்லைங்க, என்னை காதலிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்ட நீங்களே என்னோட முடிவை சரியா புரிஞ்சுக்கல. இதுல அவங்க எப்படி புரிஞ்சுப்பாக சொல்லுங்க? நீ என்னமோ பண்ணு, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல் தடவை உன் மேல நான் ரொம்ப கோபமா இருக்க அமுதா. டேய், என்னடா பேசுற நீ? யார் மேல கோவப்படுற? அமுதா எது பண்ணாலும் அது ஒரு நல்லதுக்காகத்தான் இருக்கும்.
அவ ஒண்ணு முட்டாள்தனமா இதையெல்லாம் ஒண்ணு பண்ணல. அவ தங்கி தங்கச்சிக்காக அத்தை. ஐயா ஐயா செந்தில், அமுதாவ தப்பா நினைக்காதரா. அவ என்னைக்குமே நம்ம வீட்டோட கொலசாமிடா. நீ வேணா அவ என்ன பண்ணாலும் அவளுக்கு பூஜை பண்ணு. இவ பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. உங்க விருப்பத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஏகா தேவை இல்லாம ஓ மருமலுக்கு நீ ரொம்ப தான் சப்போர்ட் பண்ற. ரெண்டு பேரும் சேர்ந்து புரட்சி பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. இது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல பாரு. ஏய் பவானி, அவங்க தான் புரிஞ்சுக்காம கோவப்படுறாங்க. நீயாவது இந்த அக்காவை புரிஞ்சுக்கோயே. நான் கண்டிப்பா உன் நல்லதுக்காக தானே பண்ணுவேன். இங்க பாரு. இது உனக்காக அக்கா ஆசாசியா வாங்கின தாலி. இது நாளைக்கு உன் கழுத்துல ஏறப்போகுது. பெருக்கிங்க வந்த துப்பாக்கி எதுக்காகங்க வாங்குனீங்க? என்ன அப்பிச்சு ஒண்ணு அமிச்சு வச்சாரா? ஒன்னு அனுப்பி என் மனசு மாத்த பாக்குறாரா? நீங்க யாரு என்ன சொன்னாலும் என் மனசுல இருக்கிற எண்ணத்தை மாத்தவே முடியாது. இந்த துப்பாக்கியால நாளைக்கு மண்டபத்துல அந்த அமுதாவோட கதையை முடிக்கிறேன். அவதான் முட்டாள்தனமா ஒரு முடிவெடுத்து அவ வாழ்க்கைய தியாகம் பண்ணி தான் தங்கச்சிக்காக தான் புருஷனைய தார பார்த்து கொடுத்து அவ வாழ்க்கைய வாழச்சிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்னங்க நம்ம பெருச தண்டனை கொடுக்க முடியும்? அதுவே அவ மனசுக்கு பெரிய வலிதாங்க. விட்டுருங்களே. உங்க பழி வாங்குற எண்ணத்தை மாத்திக்கோங்க. நம்ம வாழ்க்கைய நம்ம பாக்கலாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம அவள போய் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய் தூக்கல தொங்கணும்? என்னடி திடீர்னு அக்கா பாசம் வந்துருச்சா? அவ உசுர காப்பாத்தணும் நினைக்கிறியா? ஐயோ அக்கா பாசம்லாம் இல்லங்க, உங்க மேல இருக்கிற பாசம். உங்களை நான் இழக்க விரும்பல. நாளைக்கு எனக்கு பொறக்க போற குழந்தைக்கு அப்பா வேணும். எனக்கு என் புருஷன் வேணும். ஆனா எனக்கு அந்த அமுதாவோட உசுர் தான் வேணும். நான் பட்ட அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் அவ உசுர் தான் மருந்து. அவளை சாவடிக்காம என் மனசுல இருக்கிற கோவம் ஆறாது. கொல்லுங்க, நல்லா கொல்லுங்க. கொன்னுட்டே நீங்க ஜெயிலுக்கு போயிடுங்க. நானும் என் பிள்ளையும் யாரும் இல்லாம அனாதையே தவிச்சிட்டு இருக்கோம். எங்க சொன்ன கேளுங்களேங்க பிளீஸ். அவ எனக்கும் எதிரிதான். அவளை பழி வாங்கணும் கொல்லணும்னு நானும் இத்தனை நாள் நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு பயம் வந்துருச்சு. எங்க அவளை அழிக்கணும்னு உங்களை இழந்துருவனும்னு எனக்கு பயமா இருக்குங்க. வாங்க நம்ம எங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருக்கலாம். நமக்கு இந்த ஊரும் வேண்டாம், இந்த பழி வாங்குற எண்ணமும் வேண்டாம். ப்ளீஸ் வாங்க போலாம். ஏய் என்னடி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உசுருக்கு பயந்து ஓடுற கோலமர் தெரியுதா? நீங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அந்த அமுதாவோட உசுர குடிக்காம அடங்க மாட்டேன். எனக்கு ஏன் உசுறு முக்கியம் இல்ல. ஆனா அதுக்காக நீ கவலைப்படாத. உள்ளிக்கு அப்ப இல்லன்னா என்ன? ஆத்தா நீ இருக்கல, நான் சேர்த்து வச்ச சொத்து இருக்குல்ல, அதை வச்சு அவனை நல்லபடியா பாத்துக்கோ. என் அப்ப எங்க என் புள்ள கேட்டா குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை தியாகம் பண்ணிட்டான்னு சொல்லு. என்னோட குணம் அப்படியே என் குழந்தைக்கு இருக்கணும்.
நல்லபடியா பாத்துக்கோ. நீ கிளம்பு. ஏங்க சொன்ன கேளுங்கங்க. வாங்க போலாம். அவளை கொல்றேன்னு நம்ம வாழ்க்கைய அழிச்சுக்க வேண்டாம். எனக்கு நீங்க வேணுங்க ப்ளீஸ். வாங்க வாங்க போலாம் ப்ளீஸ். த பாருமா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீ என்ன பேசினாலும் என் மனசு மாறவே மாறாது. இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கைய நான் இல்ல நினைச்சுக்கோ. ஓ, இந்த துப்பாக்கி குண்டு அந்த அமுதா இறையாக போறது உறுதி. நீ கிளம்பு. சாமி, என் தங்கச்சிக்கு கல்யாணம். இந்த பத்திரிக்கையை சாமி பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. அப்படியே பண்ணி தரேம்மா. தொட்டுக்குமா. சர்வா பீட்டதா அனுகிரகதா பலசித்திர ஸ்தூ அர்ச்சனா அபிஷேக அட்டோத்திர பூஜாம் அத்திய கரிஷே சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரிகம்பையே கௌரி. கடவுளே, என் மனசுல இருக்கிற வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். மத்தவங்க யாரும் என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து என் தங்கச்சி எனக்கு உசுரோட கிடைச்சிட்டா எனக்கு போதும். ஒரு அக்காவா அவளுக்கு என் வாழ்க்கையில பங்கு கொடுக்கறது எனக்கு வருத்தமே இல்ல. அவளுக்கு ஒரு அம்மாவா இருந்து அவ வாழ்க்கை நல்லா இருக்க போறத நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான். என் புருஷன் கையால அவ கழுத்துல ஏற போற தாலிதான் அவ மாங்கல்யத்தை பலமாக்கி அவ உசுர காப்பாத்த போகுது. மகாதேவி நமோ நமஹ துர்கா பரமேஸ்வர்கீ நமஹ நானாவித பத்ர பரிமள புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி சர்வா பீட்டதானுகிரகதா பலசித்திரஸ்து. கல்யாணம் சிறப்பா நடக்கும். ரோஜனோ ரோஜமான ஸ்ரோபட ஸ்ரோபமான கல்யாண தீர்க்க சுமங்கல்யா வாப்திரஸ்து. அம்மா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் அவசியம் வந்துருங்க. சரிம்மா. மாப்பிள்ள யாருமா, சொந்தமா அசலா? என் புருஷன் தான். வாமா போல போல. அடியாத்தி, இது என்ன கொடுமையா இருக்கு? விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கு. கண்டிப்பா வந்துறேங்க. இவளுக்கு என்ன பைத்தியம் புடிச்சு போச்சா? இப்போ புருஷனை கொண்டு போய் தங்கச்சி கட்டி வைக்கிறா. வந்துருங்க. செல்விகா, இவளுக்கு ஏதோ குறை இருக்கும் போல, அதான் இவ இப்படி பண்ற. ஆமா ஆமா, நானும் அதான் நினைக்கிறேன். யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அமுதா கண்ணு, அவங்க பேசினதையெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. அவங்க சூழ்நிலையில நான் இருந்திருந்தாலும் இதையேதான் பேசியிருப்பேன். உன் நல்ல மனச வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுதான். நீ ஒண்ணு கவலைப்படாத, சரியா? மாமா, ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். உருப்படியா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியா? டேய், என்ன என்னடா பண்ண சொல்ற? நீ சொல்லி அவ கேக்கல. புத்திமதி சொல்ல வேண்டிய எங்க அக்காவும் அவ கூட சேர்ந்துகிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. இத என்ன என்ன பண்ண சொல்ற? நீ எப்படி சொன்னா எப்படி மாமா? எனக்கு ஆபத்துன்னு வரும்போதெல்லாம் நல்ல ஐடியா கொடுத்து காப்பாத்தினது நீ தானே. நீ தான் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். சித்தப்பா, நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். உங்களை தான் நாங்க மலை போல நம்பி இருக்கோம். ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நடக்க விடாம காப்பாத்திருங்க ப்ளீஸ் சித்தப்பா. என்னடா, ரெண்டு பேரும் கடைசியா என்கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்க? இப்படி ஒரு சூழ்நிலையை எப்படிடா தாங்குறது? இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுதே. வேற யாராவது இருந்தா நாலு சாத்து சாத்து புரிய வச்சிருப்பேன். இது அமுதா பொண்ணாச்ச, அதை எதிர்த்து பேச எனக்கு மனசு வர மாட்டேதுடா. என்ன என்ன பண்ண சொல்ற? ரொம்ப யோசிக்காதம்மா.
அதுக்கெல்லாம் நேரம் காலம் இல்ல. டக்குன்னு ஒரு முடிவெடுத்து கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. நிறுத்துறேன்டா. என்னை நம்பி வந்த உங்க ரெண்டு பேத்தையும் நான் காப்பாத்துறேன். உங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் நடக்காது. அமுதாவுடைய ஆசையே நிறைவேறாது. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே. உங்க ரெண்டு பேருக்கு இந்த சாதாரண மாணிக்கத்தை தான் தெரியும். ஹெர்க்குலஸ் மாணிக்கத்தை பத்தி தெரியாதுல்ல? இனிமே ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிடுவீங்க. வெயிட் அண்ட் சீ. இனிமேல் தான் இந்த மாணிக்கத்தோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. கவலையை விடுங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறான் நம்மளையோ? என்னமாமா அப்படி பாக்குற? இல்லடா மாப்பிள, நாங்கெல்லாம் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் முடிக்க முடியாம இதுவரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்கிறேன். ஆனா உனக்கு மட்டும் முதல்ல வாதியார்னு ஃப்ராடு பண்ணி அமுதாவை கல்யாணம் பண்ண, அப்புறம் மாயாங்கிற ஃப்ராடு நீதான் அவ புருஷன் சொல்லி மண்டபத்துல தாலி கட்டுற அளவுக்கு போன. இப்ப அமுதா பொண்ணோட தங்கச்சியவே மறுபடியும் தாலி கட்ட போற. மண்டப மேட வரைக்கும் வருவ, தாலி கட்ட போவ. மாப்பிள்ள நீ கொடுத்து வச்சு ஆசாமிட்டா. இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? கல்யாணத்துல இருந்த வழிய பாரு மாமா. சொல்லிட்டு இல்ல, கவலை விடுங்க. நான் பாட்டு இந்த கல்யாணத்தை.